இட்ஸ் மீ அவிக்னா இட்ஸ் மீ பிரக்ஞா இட்ஸ் மீ பிரவி இன்னைக்கு வந்து எங்களோட அபார்ட்மெண்ட் வாசல்ல இருக்கிற விநாயகர் கோயில்ல இருக்கோம் விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு இருக்கம் பூ செடி இருக்கு அந்த செடியில இருந்து பூ பறிச்சு மாலை பண்ண போறோம் பண்ணலாம் பாருங்க இங்க தான் இருக்கம் பூ செடி இருக்கு இல்ல அந்த தான் நாங்க பறிக்க போறோம் இருக்கம் பூ கட் பண்ண போற பால் வரும் பார்த்து கட் பண்ணுங்க கொஞ்சம் இப்ப எல்லாமே மேல இருக்கறதனால நான் கட் பண்ண போறேன் பாருங்க பாஸ்கெட் ஃபுல்லா நாங்க இருக்கம் பூ பறிச்சிட்டோம் அண்ட் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல இதுதான் இருக்கம் செடியோட காய் அண்ட் இந்த பூவை வச்சு தான் நாங்க மாலை பண்ண போறோம் நம்ம பறிச்சு வச்ச பூவலாம் நம்ம மாலை பண்ண போறோம் அதுக்காக நம்ம வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மாலை பண்ண போறோம் அதுல ஒன்னு வந்து மொட்டு அப்புறம் பூ மாலை பண்ண போறோம் பிரகு சொன்ன மாதிரி நாங்க 2 டைப்ஸ் ஆஃப் மாலை பண்ண போறோம் அதுக்கு நான் फ्लावर கட் பண்ண போறேன் அவ பட் கட் பண்ண போற இப்போ நான் फ्लावर கட் பண்ணிட்டு இருக்கேன் பிரகு பட் கட் பண்ணிட்டு இருக்கா ஃப்ளவரையும் பட்டையும் பிரிச்சாச்சு அண்ட் நம்ம நூலையும் ஊசில கோத்தாச்சு இப்போ நான் எப்படி கோக்கறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் கீழ ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்து பூ எடுத்து கீழ இருக்கிற சென்டர்ல குத்திட்டு குத்துனீங்கனா மேல இருக்கிற சென்டர்ல வந்துடும் அத நீங்க பொறுமையா தள்ளிடுங்க அடுத்து அதே மாதிரி கீழ இருக்கிற சென்டர்ல குத்தி மால வந்துடும் பொறுமையா கீழ தள்ளிடுங்க இதே மாதிரி எல்லா பூக்கும் பண்ணிட்டு வந்துடுங்க அக்கா சொன்ன மாதிரி நீங்க கீழ நாட் போட்டுக்கோங்க அப்புறம் மேல பாட்டில இருந்து இப்படி கீழ குத்துனீங்கனா உங்களுக்கு பெட்டல்ஸ் ஓடியாது இது பாருங்க கீழ வந்துடும் இந்த மாதிரி இன்னொன்னு போட்டுக்கோங்க நாங்க மாலை கோத்திட்டே இருக்கோம் நாங்களே பண்ணி சாமிக்கு போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இது கோக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு இப்போ நம்ம மாலை ஆல்மோஸ்ட் ரெடி இத முடிச்சு போட்டா சாமிக்கு போட்டுடலாம் இப்போ இத முடிச்சு போட்டுடலாம் ரெண்டு மாலையும் ரெடி பண்ணிட்டு இத சாமிக்கு போட போறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை தட்டிடுங்க பை